அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்தியாவினுடைய தேசிய கீதம் ஜனகணம பாடல். ஆனால் அந்த பாடல் தேசிய கீதமாக தேர்ந்தெடுக்கப்பட்டதற்கு பின்னால் இருக்கிற பின்னணிகள் ரொம்ப சுவாரஸ்யமானவை, ரொம்ப விறுவிறுப்பானவை. இந்தியாவுக்கான தேசிய கீதமாக வந்தே மாதரம் பாடல் தான் அமையும் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். ஏனென்றால் அதுதான் ஒட்டுமொத்த சுதந்திர போராட்டத்தையே அழைத்து கொண்டு போனது. அந்த வந்தே மாதரம் பாடல் 1876 பகீம் சந்திர சாட்டர்ஜி அவர்களால் எழுதப்பட்டது. 1896 கல்கத்தாவில் நடைபெற்ற காங்கிரஸ் மாநாட்டில் இந்த பாடல் முதன் முதலாக பாடப்பட்டது. அதற்கு பிறகு ஒவ்வொரு மாநாட்டிலும் இது அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசிய கீதமாகவே பாடப்பட்டு வந்தது. குறிப்பாக 1905 வங்க பிரிவினை ஏற்பட்டதற்கு பிறகு இது ஒரு புரட்சி வாசகமாக மாறியது. வந்தே மாதரம் என்றால் தாயே உன்னை வணங்குகிறேன் என்று பொருள். அதற்கு பிறகு எந்த நிகழ்வாக இருந்தாலும் இந்த வந்தே மாதரம் பாடல் என்பது பாடப்படுகிற ஒரு மரபு உருவாகிவிட்டது. மிகப்பெரிய சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாம் மேடையில் பேசுவதற்கு முன்னால் வந்தே மாதரம் என்று சொல்லிவிட்டு அந்த பிறகு பேசுவதாக ஒரு மரபே உருவாகிவிட்டது. 19 வயதே நிறைந்து தூக்கிலே தொங்கிய குதிராம் போஸ் தூக்கிலே தொங்குவதற்கு முன்னால் அவன் சொன்ன இறுதி வாசகம் வந்தே மாதரம் என்பது. 26 வயதிலே லண்டன் சிறையிலே தூக்கிலே தொங்கிய மதன்லால் திங்கரா சாவதற்கு முன்னால் உச்சரித்த வாசகம் வந்தே மாதரம் என்பது. இங்கே தமிழ்நாட்டிலே கொடிகாத்த குமரன் தன்னுடைய தடியடிக்கு உட்பட்டு தன்னுடைய கையில் இருந்து கொடி நழுவுகிற போது கூட விடாமல் பிடித்து கொண்டு அவன் உச்சரித்த வாசகம் வந்தே மாதரம் என்பது. வந்தே மாதரம் இந்த நாட்டினுடைய அங்கீகரிக்கப்பட்டிருக்கிற ஒரு தேசிய கீதத்தை போல அன்றைக்கு சூழல் இருந்தது. அதனால்தான் பஞ்சாப் சிங்கம் என்று அழைக்கப்படுகிற லாலா லஜபதி ராய் வந்தே மாதரம் என்று ஒரு இதழையே நடத்தினார். அரவிந்தர் வந்தே மாதரம் என்று ஒரு தினசரி இதழையே நடத்தினார். மேடம் காமாஜி தான் உருவாக்கிய தேசிய கொடியில் வந்தே மாதரம் என்று எழுதினார். எனவே இந்தியா சுதந்திரம் பெறுகிற அந்த வேளைகளில் இந்தியாவினுடைய தேசிய கீதமாக வந்தே மாதரம் தான் இருக்கும் என்று அனைவரும் எதிர்பார்த்தார்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபை அமைக்கப்பட்ட போது கூட இந்தியாவினுடைய தேசிய கீதமாக வந்தே மாதரம் தான் வரும் என்று எதிர்பார்த்தார்கள். இந்திய அரசியல் நிர்ணய சபையினுடைய இறுதி கூட்டம் 1949 நவம்பர் 26 நடைபெற்றது. அந்த கூட்டத்தில் பேசிய தலைவர்கள் குழு உறுப்பினர்கள் அனைவரும் சொன்னது என்னவென்றால், இந்தியாவினுடைய தேசிய கீதம் எது என்பதை இந்த அரசியல் நிர்ணய சபையினுடைய தலைவராக இருக்கிற பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்களே முடிவு செய்து அறிவிப்பார் என்று அறிவித்தார்கள். இது நேருவினுடைய ஏற்பாடு. கடைசி நேரம் வரை எது இந்தியாவினுடைய தேசிய கீதமாக இருக்கும் என்றே தெரியாத அளவுக்கு ஒரு மர்மத்தோட பயணம் போய்கொண்டே இருந்தது. 1947 இந்தியா சுதந்திரம் பெறுகிற அந்த ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் கூட ஸ்வேதா கிருபாலினி அவர்களால் பாடப்பட்ட பாடல் வந்தே மாதரம் பாடல். எனவே எல்லா இடங்களிலும் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டு கொண்டிருந்தது. நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் தன்னுடைய இந்திய இராணுவ படையினுடைய பாடலாக வந்தே மாதரம் பாடலை வைத்திருந்தார். இப்படி வந்தே மாதரம் பாடல் தான் எங்குமே ஒலித்து கொண்டிருந்ததுனாலே அது எந்தவித எதிர்ப்புமே இல்லாமல் தேசிய கீதமாக வந்துவிடும் என்று எதிர்பார்த்தார்கள். ஆனால் 1950 ஜனவரி 24 அதாவது இந்திய குடியரசு தினத்துக்கு 2 முன்னதாக பாபு ராஜேந்திர பிரசாத் அறிவிக்கிறார், இந்தியாவினுடைய தேசிய கீதமாக ஜனகணமன இருக்கும். ஆனால் அப்படி சொல்லிவிடுவதனால் மிகப்பெரிய எதிர்ப்பு மக்களிடம் உருவாகுமே என்பதை கருத்திலே கொண்டு அவர் என்ன செய்தார், வந்தே மாதரம் பாடல் இந்தியாவினுடைய பாடலாக இருக்கும், இது தேசிய கீதம், இது தேசிய பாடல், நேஷனல் சாங் அண்ட் நேஷனல் ஆந்தம்.
எனவே அதே மட்டுமல்ல 52 வினாடிகளிலே பாடி முடிக்கப்படுகிற அந்த தேசிய கீதத்துக்கு இணையாக இந்த தேசிய பாடலும் மதிக்கப்படும் என்று இரண்டுக்குமான சம அந்தஸ்தை கொடுத்து பாபு ராஜேந்திர பிரசாத் அவர்கள் அறிவித்தார்கள் எனவே தேசிய கீதமாக வந்திருக்க வேண்டிய வந்தே மாதரம் பாடல் தேசிய பாடலாக மாறி போனது களத்துக்கே வராத அந்த ஜனகணமன என்கிற பாடல் தேசிய கீதமாகவே வந்து அமர்ந்தது ஒரு நிகழ்ச்சி நன்றாக நடக்க வேண்டும் என்பதற்காக மாதக்கணக்கில் இரவு பகல் பார்க்காமல் உழைத்து அந்த நிகழ்ச்சி ஒரு நல்ல வெற்றிகரமான நிகழ்ச்சியாக அமைகிற அந்த வேளையில் திடீர் என்று ஒரு தலைவர் உருவாகி ஒட்டுமொத்த நிகழ்ச்சியினுடைய வெற்றியையும் தனதாக்கி கொண்டு போய்விடுவதைப் போல இந்த தேசிய கீதமாக ஜனகணமன வந்து நின்றதாக சில அரசியல் நோக்கர்கள் பார்க்கிறார்கள் என்றாலும் நம் தேசிய கீதத்தை மதிப்பதும் தேசிய பாடலை போற்றுவதும் நம்முடைய கடமையாகும் நன்றி வணக்கம்